வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஹோம்மேட் கறி மசாலா எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நானும் இப்போ ஒரு கப் மல்லி கொத்தமல்லி அதை போட்டு வறுக்கிறேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தேன். வாசம் வர அளவுக்கு அதுக்கான அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஸ்பூன் சோப்பு 1.5 ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் வறுக்கிறப்ப எஸ்பெஷலி ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் எல்லாமே வச்சு வறுக்கணும். சீரகம் வந்து கருகி வச்சுக்கணும். நல்ல கசப்பு தெரியும். அதனால கருகிராமல் பார்த்துக்கோங்க. லேசாக வாசம் வந்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது நாம் வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா ஆறதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். தெரியாதவங்க புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தால் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சூடோடு போட்டுறக்கூடாது, மிக்ஸி கெட்டு போயிடும். அதனால் நம்மளுடைய கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.